ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஸ்கஷன் ஆன் உங்கள் குள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் கிட்ட வந்திருக்கோங்க. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து விழா பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிபேட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குடைவரையை பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர்களோட ஒரு குடைவரை, அது என்னென்றது உள்ளே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு கல்வெட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த பல்லவரோட குறைவரை கோயிலாக சொல்லப்படுற இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இது இப்போ வந்து ஏசை கீழே இது வந்துருச்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஏசை கிட்டே இல்லை, தனியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படிக்கட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் ஏசை பண்ணி கொடுத்தது தான். இப்போ வர வழியெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ஏசை பண்ணது தான், அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா பண்ணது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆகாமல் ஏதோ ஒரு ரீசனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. பல்லவர்களோட முதல் குடவரை அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறதுனா மண்டகபத்தில் இருக்கக்கூடிய கோயில் தான். அது நம்ம அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம காஞ்சிபுரத்துக்கிட்டே இருக்குது, அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இது உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து முதல் மண்டபத்தில் இருக்கும். இது வந்து கோயிலில் வந்து ரெண்டு மண்டபமாக பிரிக்கலாம். அது உள் மண்டபம், இது வெளி மண்டபம். இதிலேயே ரெண்டு மண்டபங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாறையெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மலையை குடஞ்சி இந்த தூண்களை எடுத்து வந்திருக்காங்க. மொத்தமாக இங்கே வந்து 6 முழு தூண் இருக்குது, 2 அறத்தூண் இருக்குது. அறத்தூண்ன்றது அந்த மலையிலேருந்து பாதி வந்திருக்கக்கூடிய தூண்கள். இப்போ இந்த நீங்கள் இந்த தூணை நல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க அப்படின்றது தெரியும். எல்லாமே அந்த இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ்டாக இருக்காது. அது போக இந்த மேலே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடியல. ஜஸ்ட் இப்போ தான் அது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல குடஞ்சிருக்காங்க ஒரு பாதை, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ரெண்டாவது மண்டபம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதுவாக அதை பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, கருவறை வைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அதை கட்டும் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு காரணன்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஏதோ கோயிலுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால இந்த இடத்த வந்து அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விஷயம் என்னன்றது இங்கே எந்த கல்வெட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆரம்பித்து இது அப்படியே கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இது வந்து எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மலையில் குடஞ்சி ஒரு ஸ்கொயர் ஷேப்ஸை தனித்தனியாக உருவாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் என்ன ஷேப் வேணுன்றது நமக்கு முடிவு பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து செதுக்கி நமக்கு என்ன ஷேப் வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் வந்து கருப்பாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் பெயிண்ட்டு. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அந்த பெயிண்ட்டுகள் வந்து அப்படியே கருத்து போக ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அது வந்து கலர்ஃபுல்லான பெயிண்ட்டாக தான் இருந்திருக்கும் ஆரம்பகட்ட காலங்களில். மொத்தமாக இந்த இடத்துல வந்து 7 கருவறைகள் கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 7 வந்து கைவிடப்பட்டிருக்கு. ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தூண்கள்லாம் வந்து ஒன்றும் முழுசாக வடிவம் பெறல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்கோணம், ஒரு சதுரம், ஒரு எண்கோணம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் முழுசாக அது மாதிரி தான் வடிவங்கள் அது வந்து பெறலனாலும் ஸ்டார்டிங்கே அதை வந்து நிறுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்றதுல இப்போ அடுத்து இதே இடத்துல இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த மலையோட மேலே. அது என்ன சிறப்பு என்னன்றது நம்ம மேலே போய் பார்க்கலாம். வாங்க மேலே போகலாம். We'll be right back.
ஸோ இப்போ மலையோட மேலே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் பல்லவர் நந்திவர்மர் இருக்கார் இல்லையா, அவரோட குருவான நாரதருக்காக அவர் ஒரு சிலையை வந்து இந்த இடத்துல பொறிச்சு தராரு. இது யாரோட சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகநந்தினின்னு சொல்ல போகிற யக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட சிலை தான் இது. ஸோ அவங்களுக்கு அவங்கள வந்து அவருக்காக வந்து அந்த முதலாம் நந்திவர்மர் வந்து பொறிச்சு தராரு பல்லவர் மன்னர். அதுக்கோட சிலை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதுதான் அந்த சிலை. எந்த அளவுக்கு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த கல்வெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கீழேயே பார்த்த மாதிரி இங்கே ஒரு தீர்த்தங்கரோட சிலை இருக்குது. இங்கே மேலே வந்து அந்த சிலையை பொறிச்சிருக்காங்க. ஸோ சமணரோட ஒரு சின்ன ஒரு பள்ளியாகவே இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல சமண பள்ளி இருந்ததுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை இப்போ நான் அடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இடத்துல சமணர்களுக்காக ராஜராஜ சோழன் ஒரு கல்வெட்டு வைக்கிறாரு. அது என்ன கல்வெட்டு, அது என்ன சொல்லுதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறோம்னு சொல்லலாம். இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. இது ஒரு 11 வழி கொண்ட ஒரு கல்வெட்டு. இது யாரோட கல்வெட்டான்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழனோட கல்வெட்டுங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன், ராஜராஜ சோழனோட கல்வெட்டு தான். இங்கே இருக்கக்கூடிய சமணப்பள்ளிக்கு வந்து அவர் ஒரு சில டேக்ஸ் ஃப்ரீஸ் கொடுத்துருக்காரு. அதை பார்த்து இந்த கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டேக்ஸ் ஃப்ரீன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் விளக்கு ஏற்றத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. அதாவது இந்த இடத்துக்கு வந்து டொனேஷன்ஸ் நீங்கள் வந்து இதுக்குன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. இந்த கோயிலுக்கான எண்ணெய் செலவாக இருக்கலாம், ஒரு கற்பூரமாக இருக்கலாம், இந்த மாதிரி இது கொடுக்கக்கூடியது வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து ₹1 டொனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்கள் கால் தூசியை என் தலையின் மீது வைத்து தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் சொல்கிறார். ஒரு சின்ன ஒரு கோயிலுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய தானத்தை எந்த அளவுக்கு முக்கியமாக அந்த டைமில் வந்து பார்த்துருக்காங்கன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறார். இங்கே இந்த கோயில் அசுத்தமோ இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ ஏற்படுத்தக்கூடிய நபர்களை கங்கை முதல் குமரி வரை உள்ள அனைத்து பாவங்களுமே வந்து சேரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சமணர்களோட வந்து ஒரு பள்ளியாக இருந்த ஒரு இடம். ஸோ அதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்குது. என்ன நடந்துருக்குன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சமண படுக்கை இருக்குது. இது வந்து ஒரு சமண படுக்கை, ஓகேங்களா, நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இதை வந்து பாதிப்பு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கல்வெட்டுகளை படிக்க வரவங்க எழுத்து சரியத்தில்னா மாவு போட்டு படிக்கிறீங்க, அது தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான் கற்றுக்கணுன்றதுக்காக. ஆனால் தயவுசெய்து முடிச்சுட்டு போகும்போது அதெல்லாம் கிளியராக கழுவி விட்டு போங்க. இந்த மாவை போட்டு அப்படியே விட்டிங்கன்னா காலப்போக்கில் அந்த கல்வெட்டுகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும், அந்த எழுத்துக்கள் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தயவுசெய்து யாராவது இங்கே வந்து படிக்கிறீங்கன்னா படிங்க, தப்பு கிடையாது, மாவு போட்டு படிங்க, அது போகும்போது கழுவி விட்டு போங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வெறும் தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணலாம், இன்னும் கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். தயவு செய்து மாவு போட்டால் கழுவிட்டு போங்க, ரொம்ப அதிகமான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்காடுன்றது நவாபுகளோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு மிகப்பெரிய இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம், மிக முக்கியமான இடம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷத் சையத் ஷமில் பாபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமாதி ஒன்று இருக்குது. பட் இப்போ அந்த மசூதி மூடிட்டுருக்கு. அது போக இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சமாதி இருக்கும். அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களோட சீடர்கள், இந்த மாதிரியான ஆளுங்களோட சமாதின்றது இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சமணத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தோம், அதே மாதிரி பல்லவர்களோட அந்த குடைவரையன் பார்த்தின பெருமையும் பார்த்தோம். இதை விட முக்கியமாக ராஜராஜ சோழனோட கல்வெட்டு இருக்குது, அவர் சொன்ன விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இது போக ஆற்காட் நவாபோட விஷயங்களையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்ட் உட்பட்டவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, ராணிப்பட்டியோ வேலூரில் சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த இடத்துக்கு ஒரு தாட்டி வந்து பாருங்கள். இது வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம், ஒரு முக்கியமான வரலாற்று இடம். வந்தீங்கன்னா குப்பை போடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன கல்வெட்டை ஒழுங்காக பார்த்துட்டு போங்க. தயவுசெய்து மாவு போட்டு படிச்சிங்கன்னா க்ளியர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, உண்மையிலே இது வந்து ஒரு ஒர்த்தான இடம் தாங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வர முடிஞ்சால் வாங்க, வரலாறு பகிரப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஒரு வரலாற்று இடத்தோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கோகுல்.